ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேர்ல்ட் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு. இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவில் ஏதாவது தூசு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட 700 கிராம் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து தேங்காய் பால், முதல் தேங்காய் பால். 2 தேங்காவை துருவி அதில் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி அதிலிருந்து பாலை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மைதா மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அதுக்கு நாம் இப்போ 1/2 லிட்டர் தண்ணி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து தேங்காய் தண்ணி, 100 மில்லி தேங்காய் தண்ணி எனக்கு இருந்துச்சு. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு சும்மா லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சளிச்சு வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து 2வது தேங்காய் பால். அதே தேங்காவில் 400 மில்லி தண்ணி ஆட் பண்ணி பால் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம 100 மில்லிக்கு வந்து தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இப்போ 400 மில்லி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தேங்காய் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தபடி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் கட்டி எதுவும் இல்லாதபடி நைஸாக வர்றது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாதபடி நைஸாக கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு கலந்தெடுத்தீங்கன்னா நைஸாக சீக்கிரமாகவே நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எந்த கட்டியுமே இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கலந்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து 1 மணி நேரம் தனியாக வச்சுக்கோங்க, மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படியே இந்த பெரிய பாத்திரத்திலே வச்சு முறுக்கு சுடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சு சுட்டால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன பாத்திரம் நிறைய மாவை இப்போ எடுக்கிறேன். அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடிக்கனமான சட்டியாக எடுத்துக்கோங்க. அதில் 1/4 அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் ஆட் பண்ண உடனேயே அச்சு முறுக்கு செய்கிற அச்சையும் ஆயிலே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அச்சும் வந்து சூடாகி கிடைக்கும். அச்சு சூடானாதான் நம்ம மாவில் முக்கும்போது மாவு வந்து ஒட்டும். அதனால் ஆயிலை சட்டியில் ஆட் பண்ண உடனேயே அச்சையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் சூடாயிருச்சு, அச்சும் சூடாயிருக்கும். ஆயிலேருந்து எடுத்த உடனேயே மாவில் முக்கிக்கோங்க. ஃபுல்லாக முக்கக்கூடாது, சில 1/4 பங்குக்கு மேலே மாவு முங்குற மாதிரி முக்கிக்கோங்க. ஃபுல்லாக முக்கினீங்கன்னா ஆயிலில் போடும்போது அச்சுலேருந்து முறுக்கு வந்து இலகி வராது. அதனால 1/4 மேலே அச்சு முங்குற மாதிரி மாவில் முக்கி உடனேயே ஆயிலில் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அச்சை லைட்டாக உதறினீங்கன்னா முறுக்கு வந்து அச்சுலேருந்து இலகி ஆயிலில் விழுந்துடும். திரும்பவும் அச்சை ஆயிலே போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சைடு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்படியே 2 சைடும் கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து எப்பவும் ஒரே ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, மீடியம்லயே வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே கோல்டன் கலர் ஆயிருச்சு. இனிமே முறுக்க ஆயிலேருந்து எடுத்து இப்படி கவுத்த மாதிரியே இந்த பொசிஷனில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் வடிஞ்சிரும். நம்ம திருப்பி வச்சோன்னா ஆயில் முறுக்கிலே தங்கி இருக்கும், இப்படி வச்சோன்னா வடிஞ்சு போயிடும். இப்படியே எல்லா முறுக்கையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக இப்படி ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் கிடைக்கிறதுக்கு பக்குவம் தான் தேவை. 1 கிலோ மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். 2 தேங்காய், 3 முட்டை. இந்த 2 தேங்காவில் தான் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு மொதல் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2வது பால் எடுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து 2வது பால் எடுக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் தண்ணி 100 மில்லி ஆட் பண்ணிங்கன்னா 400 மில்லி செகண்ட் பால் எடுக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக ஈஸியாக அச்சுலேருந்து இலகி வர மாதிரி முறுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்து கரெக்டா 1 கிலோ மாவுக்கு 150 முறுக்கு வந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். We are want to taste it. Thank you.